வெல்கம் டு எம்என்எம் சமையல். நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க முக்கியமான மூலிகை செடியை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு துளசி. துளசி வந்து நிறைய மருத்துவ பயன் உள்ளது. சின்ன குழந்தைங்களுக்கு காய்ச்சல், விசகடி, வாய்ப்புண்ணு எல்லாத்துக்குமே இந்த துளசி வந்து யூஸ் ஆகும். சளி, இருமல் எல்லாத்துக்கும். ஓமோலியும் அது மாதிரி தான். ஓமோலியும் சளி காய்ச்சல் எல்லாத்துக்கும் வந்து நல்லா யூஸ் ஆகும். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஓமவுளி, வெத்தலை, துளசி எல்லாத்தையும் நல்லா காய்ச்சி ஒரு சங்கு கொடுத்தோம்னா மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு போட்டு நல்லா குணமாகும். அடுத்து குப்பைமேனி. குப்பைமேனி வந்து தோல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் வந்து குப்பைமேனி ரொம்ப நல்லது. அதோடைய இலையெல்லாம் எடுத்து கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு வச்சு அரைச்சி சின்ன பிள்ளைங்களுக்கு குளிப்பாட்டோம்னா தோல் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியும் வராது. இதை வந்து மாதம் ஒரு தவணை செஞ்சாலே அது உங்களுக்கு ரொம்ப உடம்புல எந்த புண்ணுமே எந்த இந்த மேலில் செவந்து வரும் அதெல்லாம் வராது. அடுத்து வந்து கண்ணுப்பிள்ளை செடி. கண்ணுப்பிள்ளை செடி வந்து சிறுநீரக கற்களை உடைச்சி நம்ம சிறுநீரக கற்களை வந்து நல்லா வெளியேற்றிடும். இது வந்து நான் அனுபவ ரீதியாக தான் சொல்கிறேன். கண்ணுப்பிள்ளை வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சர்க்கரை கொஞ்சோண்டு வச்சு அரைச்சி அந்த நம்ம குடித்தோம்னா ரெண்டே ரெண்டு நாள் தான் குடிக்கணும், அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. இது வந்து தூதுவளை. தூதுவளையும் சளிக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு தூதுவளை, வெத்தலை. அடுத்து இது வந்து வெத்தலை. வெத்தலையும் அப்படி தான். வெத்தலை வந்து செரிமானத்தன்மையை நல்லா தூண்டும். சளி இதுக்கு வந்து வெத்தலை ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் அதனால தான் வந்து சாப்பிட்டோன்னா வெத்தலை போடுவாங்க, சாப்பிட்டது நல்லா செரிமானம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து சங்குப்பூ. சங்குப்பூவில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதோட வயிற்றில் ஒரு மந்த நிலைமையாக இருக்கிறது, அதுக்கெல்லாம் வந்து சங்குப்பூ ரொம்ப நல்லது. கல்லீரல் நோய்க்கு, மேக நோய்க்கு இதெல்லாம் வெள்ளப்படுதல் இருக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆன்மீகத்தன்மையை அதிகரிக்க, நரம்பு பலப்படுத்த இதுக்கெல்லாம் வந்து சங்குப்பூ டீ வந்து ரொம்ப நல்லது. இது வந்து எலுமிச்சைம்புல். எலுமிச்சைம்புல்லும் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. நல்ல செரிமானத்தன்மை கொடுக்கக்கூடியது. உடம்பில் இருக்க காயத்துக்கு மனநில தடுமாற்றம் தன்மையை வந்து நீக்கும். இதில் வந்து டீ போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. இது வந்து முக்கிரட்டைக்கீரை. முக்கிரட்டைக்கீரை வந்து தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாள் வந்து வெங்காயம் போட்டு வதக்கி கீரை மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை வந்து ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா சர்க்கரை நல்லா குறையும். இது நான் எல்லாமே நான் சொல்கிற எல்லாமே வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். வந்து கேசவர்த்தினி. கேசவர்த்தினி எதுக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கேசத்துக்கு நம்ம தலையில் இருக்க பொடுகு நல்லா முடி வளர கொட்டாமல் எல்லாத்துக்குமே வந்து கேசவர்த்தினி நல்லது. அடுத்து ஆலோவேரா. ஆலோவேரா வந்து உடல் சூட்டை குறைக்கும். தலையில் தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா முடி நல்லா வளரும். அதோட வெள்ளைப்படுதல் இதுக்கு சூடுனால் உண்டாகிற எந்த வியாதிக்கும் வந்து ஆலோவேரா ரொம்ப நல்லது. பெரண்டை. பெரண்டை வந்து உடல் கை கால் வலி, மூட்டு வலி எல்லாத்துக்கும் வந்து பெரண்டை ரொம்ப நல்லது. அதுக்கு பெரண்டை எண்ணெய் கூட செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம. அது வந்து முழங்கால் வலிக்கெலாம் நல்லா கேட்கும். அடுத்து வந்து முடக்கருத்தான் கீரை. முடக்கருத்தான் கீரையும் அப்படி தான். முடக்கருத்தான் கீரை வந்து வாரத்தில் ஒரு நாள் சூப் மாதிரி வச்சு குடித்தோம்னா கை கால் வலியெல்லாம் சரியாயிடும். அதோடு இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த நோய்க்கும் வந்து முடக்கருத்தான் ரொம்ப நல்லது. இது வந்து துத்தி இலை. துத்தி இலை வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் பூச்சி அரிச்சிச்சு இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால. இது வந்து மூளை நோய்க்கு ரொம்ப நல்லா கேட்கும். மூளை நோய்க்கு இந்த இலை நிறைய பேர் எங்கள் தோட்டத்தில் வந்து இந்த மரத்தில் வந்து பறிச்சிட்டு போவாங்க. இப்போ இப்படி ஆயிடுச்சு. அடுத்து கீழாநெல்லி. கீழாநெல்லி வந்து மஞ்சக்காமலை நோய்க்கு ரொம்ப இதை வந்து அரைச்சி கொடுப்பாங்க. இந்த இலைக்கு கீழே வந்து சிறு சிறு நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். அதனால தான் அது கீழா நெல்லின்னு சொல்கிறாங்க. மருதாணி. மருதாணி வந்து உடம்பில் இருக்க சூட்டை குறைக்கும். கைக்கு போட்டுக்கிட்டால் அழகாக இருக்கும்.